வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டை லைட்டாக வதக்கிக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ப்ரௌனாக வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா, காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாய் வரை சேர்த்துருக்கோம், அதிலேயே காரம் இருக்கும். ஏற்கனவே நான் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்கலை. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலரி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா சுருண்டு வரும், அப்போ தான் இது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி நம்ம கலரும் போது நல்லா சுருண்டு வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதில் நம்ம சாதம் போட்டு கலர போகிறோம். சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன், அதை வந்து சூடாக போடக்கூடாது. வடித்து நான் ஆற விட்டு வச்சுருக்கேன், நல்லா ஆறணும். ஆறின பிறகு போட்டால் தான் சாதம் வந்து உடையாமல் இருக்கும். இதை நான் ஃபுல்லாக அப்படியே போட்டு கலர போகிறதில்ல, நான் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி தொக்கில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சமாக சாதம் போட்டு கலரி காட்டுறேன். இப்போ இதில் நான் சாதத்தை போட்டுட்டேன். சாதத்தை நல்லா ஆறின பிறகு தான் போடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை கலரி விடுங்க. சாதம் நல்லா கிளறிட்டேன். இப்போ இதை ஒரு போல்ல மாற்றிக்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.